அனைவருக்கும் வணக்கம். ஜோ சுஸ்தி சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, எனக்கு வந்து ஒரு 4 லோடு மாட்டு சாணம் நல்ல சாணமாக கிடச்சிருக்கு. அதை வந்து தென்னை மரத்துக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். மர ஏறி முடிச்சுட்டு டைம் கிடைக்கிற போது இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்குறேங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 200 மரம் இருக்குதுங்க. இதில் வந்து 40 மரமாக 5 கேட்வால் வச்சுருக்கோம். 5 HP மோட்டரில் இது ஒரு கேட்வால் வச்சு நம்ம 20-25 நிமிஷத்துலேயே வந்து இந்த வட்டப்பாத்தி தண்ணி நம்பிடும். இது ஒரு டிராக்டர் சாணங்க, நல்லா பவுடர் மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் ஆட்டாம்பளக்கையும் கலந்துருக்கு. பல இடத்துல வந்து மண் கலந்து வச்சுருவாங்க, 1/3 மண் கலந்துருவாங்க. இது வந்து சுத்தமான சாணம், நல்லா பழைய சாணம். செயற்கை உரங்களை வாங்கி நம்ம போகிறத விட இந்த மாதிரி சாணமாக, அது சுத்தமான சாணமாக கிடச்சி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மரம் நல்லா செழிப்பாக இருக்கும். அதிகமாக மரம் ஏறிட்டுருக்கிற தோப்புகள்லாம் வந்து வருஷம் ஒரு தடவையாக இந்த மாதிரி சாணம் போட்டுருவாங்க. இந்த மாதிரி கலவை கொட்டுற வண்டியில் 7 பண்டலை சட்டி பிடிக்குங்க. நம்ம வந்து இதில் வந்து 5 போட்டிருக்கிறோம். 5 பண்டலை சட்டி போட்டால் இந்தளவுக்கு பிடிக்கும். இது அப்படியே ஒரு மரத்துக்கு நம்ம கொட்டிடலாம். முதல்ல கொஞ்சம் வட்டப்பாத்தி எடுத்து விட்டுட்டு கொண்டு வந்து அப்படியே கமுத்து விட்டு நம்ம வேகமாக எடுத்து விட்டுருவாங்க. இதில் இந்த மரம் கொஞ்சம் வரப்பில் இருக்குங்க, கீழே பள்ளமாக இருக்கும். அதனால் அப்படி கொட்டிருக்கோம், நின்றுட்டுருக்குது வண்டி. இன்னொன்று, இந்த தோட்டத்தில் பார்க்கும்போது எல்லா இடமே பச்சையாக இருக்குங்க. மழை வெஞ்சதுக்கப்புறம் நல்லா அந்த ஒரு கீரை மாதிரி வளர்கிற அந்த கொடி செடி நிறையா இருக்கும். பார்த்தினி செடி கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இங்கே வந்து ஆடு அப்பப்போ அதோடய தலைவில் கடிச்சதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருங்க. இது வந்து மரத்தை இழுத்து விட்டோம். நம்ம தண்ணி கட்டும்போது இது எல்லாம் அந்த சாணமெல்லாம் உள்ளே இருக்கும். சில இடத்துல தண்ணி அரிச்சிட்டு போகிற இடத்துல மண்ணை போட்டு மூடியிருப்பேன். இந்த இடத்துல வந்து தண்ணி ஏறி எடுத்துகிட்டு போகாது மழை தண்ணி வந்தாலும். ஸோ அதனால் அப்படியே வட்டமாக பரப்பிமெண்ட் விட்டுருக்கோம். நம்ம தண்ணி கட்டும்போது வாரத்தில் 2 தண்ணி சுற்றி நிற்கிற அளவு கட்டுறதுனால அது ஃபுல்லாகவே வந்து மக்கிரும். இன்னொன்று, நாங்கள் வந்து தண்ணியில் ஈயம் கரைசல், மீனமிலம், சுடமோனாஸ் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணுற தண்ணியில் கலந்து விடுறனால அது எல்லாமே இந்த சாணத்தை வந்து குயிக்காக மக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை மரத்துக்கு சீக்கிரமே கிடைக்க வச்சிடும். இப்போ வந்து சாணம் போட்டால் ஒரு 90 நாள் சொல்லுவாங்க, அதனுடைய எஃபெக்ட் மரத்தில் தெரியிருக்கு, அதனோட பலன் கிடைக்கிருக்கு. ஆனால் நம்ம இது ஈயம் கரைசல் இது மாதிரி யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் குயிக்காகவே அது மக்கி அப்புறமா மரத்துக்கு கிடச்சிரும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது வந்து எல்லாமே ட்ரையாக இருக்குங்க. காரணம்னா மழை பெஞ்சு ஒரு 4-5 நாள் தான் ஆச்சு, அதனால் தண்ணி கட்டலை. மேல் மண் காஞ்சிருக்கிறனால அப்படி இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக வந்து பச்சையாக தான் இருக்குங்க. நாங்கள் வந்து அந்த களைக்கொல்லி அடிக்கிறதில்ல. அந்த களைக்கொல்லி அடிக்கிறனால என்ன ஒரு பிரச்சனைனா, நாளடைவில் தென்னை மரத்து காய் வந்து சிறுத்து போயிடும். இந்த தப்பை வந்து நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ தேங்காய் வந்து போடுறாங்க இல்லைங்களா, தேங்காய் வெட்டுறவங்ககிட்ட வந்து ரொம்ப வருஷமாக, ஒரு 10 15 வருஷமாக தேங்காய் வெட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிட்ட நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி களைக்கொல்லி அடிச்சிட்டு இருக்கிற தோட்டங்கள்லேயும் எங்கள் காய் போடுற அனுபவம் இருக்கும். அவங்ககிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், நாளடைவில் காய் தேங்காய் வந்து சிறுத்து கொய்யாக்காய் மாதிரி ஆயிரும். நல்லா பெருசாக இருக்கிற தேங்காய் வந்து நாளடைவில் சிறுத்துரும். ஸோ இந்த மாதிரி தோட்டத்தையாகவும் வந்து பில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய, மேல் மண்ணில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் சாகாமல் இருக்குங்க. எப்போவும் பூமி வந்து ஓரளவுக்கு மூடி வச்ச மாதிரி தான் இருக்கணும். போட்டு ரொம்ப சுரண்டி வைக்கிறது, களைக்கொல்லி அடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்பவுமே தப்பு. அந்த மாதிரி பண்ணுறதுனால டோட்டலாக மண்புழுவும் கூட இருக்காது மண்ணில். அந்த மண்ணில் அடிக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாம் பூமியில் இறங்கி மண்புழுவும் செத்துரும். அப்போ என்ன ஆகுனா, நல்ல ஒரு காற்றோட்டம் இருக்காது பூமிக்கு அடியில். ஏன்னா மரம் சுவாசிக்கிறதுக்கு மண் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஆனால் வந்து எந்த ஒரு உயிரணுக்களுமே வந்து பூமியில், இயற்கையாக வாழ்கிறக்கூடிய உயிரணுக்கள் பூமியில் இருக்காது. நல்ல ஒரு உயிர் சத்து உள்ள மண்ணாகவும் இருக்காது நம்ம அந்த களைக்கொல்லி அடிக்கிறதுனால. அது வந்து நம்ம வீட்டை சுற்றி ஒரு செடி ரொம்ப புதர் மாதிரி வருது, இல்லை எங்காவது பக்கத்தில் ஏதாவது கிணறு பக்கத்தில் வரப்பு இந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம களைக்கொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தோப்புக்குள்ளே அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.